होम्योपति यूनानी महत्व मूलमा गणपति तीव्र मुयचियों कारण सुधार अमचक इंगे और सिद्धा महत्वमणि 36வது महत्वमणियாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 70 படுக்கைகள் பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த பகுதியில் இருப்பவர்கள் சித்தா மருத்துவத்தின் மூலம் சிகிச்சை பெற விரும்புபவர்கள் இங்கே வந்து தங்களை அனுமதித்துக் கொண்டு பயன்பெறலாம் என்கிற வகையில் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கிறது. मूलम इंगे सिकित्से मूर् वापान महत्व सिकित्से पेटिकेटको समूह वलेगमेंट अलीपूसूसी तटमेंट और मकल नलवा
சமூக வலைதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கிற வகையில் இந்த செய்தியை உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் மூலம் நமக்கு இதுவரை வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 78,49,000. கோவேக்சின், கோவிஷீல்டு என்று சொல்லப்படுகிற அந்த இரு தடுப்பூசிகளும் இதுவரை 78,49,000 அளவுக்கு வந்திருக்கிறது. அந்த தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 71,52,000. 71,52,000 பேருக்கு அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கையிருப்பை பொறுத்தவரை 2,00,000 அளவுக்கு தடுப்பூசி கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. மீதம் ஒரு 6% அளவுக்கு அது விரயமாகிவிட்டது என்கின்ற அந்த செய்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதல் அலையிலேயே எக்ஸ்பைரி டேட் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக ஒரு 6% அளவுக்கு விரயமாகி இருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியில் எவ்வளவு தடுப்பூசிகள் வருகிறதோ அவ்வளவையும் மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பி ஆங்காங்கே முகாம்கள் அமைத்து, இன்னும் சொல்ல போனால் வீடுகள்தோறும் கூட சென்று இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த பணி வேகப்படுத்தப்பட்டு 71,52,000 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோவையில் அவர்களுக்கு குறைவாக போடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், தமிழகத்தில் 37 மாவட்டங்கள் இருக்கிறது. வந்தது 78,00,000, இதுவரை போடப்பட்டிருப்பது 71,00,000. ஆனால் கோவைக்கு மட்டும் போடப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 504,370. 504,370 தடுப்பூசிகள் கோவை மாவட்டத்திற்கு அளிக்கப்பட்டு அங்கே போடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், மாவட்ட வாரியாக இந்த எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இன்று இரவோ நாளையோ இணையத்தின் மூலம் வெளியிடப்படவிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு தடுப்பூசி மத்திய அரசாங்கம் அனுமதித்தது, எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு போடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை வெளிப்படையாக அனைவருமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இந்த அரசு வெளிப்படைத்தன்மை மிகுந்தது என்பதை இன்றைக்கு எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள், தொடர்ந்து பார்த்தும் கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு அடுத்தாற்போல் அதிக தடுப்பூசி அனுப்பப்பட்ட மாவட்டம் கோவை. சென்னைக்கு அடுத்தாற்போல் அதிகமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் இருக்கிற மாவட்டம் கோவை. ஆக 504,370 பேர் சென்னைக்கு அடுத்தாற்போல் அதிகமாக தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் கோவையில் தடுப்பூசி குறைத்து தரப்பட்டிருக்கிறது. அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று சொல்லி சமூக வலைதளங்களில் செய்தியை பரப்புகிறார்கள். சகோதரி, மரியாதைக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் கூட தன்னுடைய சமூக வலைதளத்தில் எவ்வளவு தடுப்பூசி வந்தது, எவ்வளவு தடுப்பூசி எங்கள் மாவட்டத்திற்கு தரப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்குமான பதிலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். வந்திருப்பது 78,49,000, போட்டிருப்பது 71,52,000. இதில் சென்னைக்கு அடுத்து அதிகமாக போடப்பட்ட மாவட்டங்களில் முதலிடத்தில் இருப்பது கோவை. கோவைக்கு போடப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 504,370. அதேபோல் இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பூரில் 18 முதல் 44 வயதுக்குள்ளானவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். தமிழக அரசின் சார்பில் 46 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 13,00,000 டோஸ் வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு மத்திய அரசாங்கம் இன்று வரை அனுப்பியிருப்பது 12,00,000 தடுப்பூசிகளை அனுப்பியிருக்கிறார்கள். 12,00,000
85,060 தடுப்பூசிகளை அனுப்பி இருக்கிறார்கள். அது போடும் பணி நேற்றைக்கு முன்தினம் திருப்பூரிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கினார்கள். திருச்சியிலே நேற்றைக்கு தொடங்கினார்கள். இன்றைக்கு சென்னையிலே தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக திருப்பூரிலும் திருச்சியிலும் சென்னையிலும் 18 வயது முதல் 44 வயதுக்குள்ளானவர்களுக்கான தடுப்பூசி போடும் பணியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தொடர்ந்து தொடங்கி இருக்கிறார்கள். இதிலே இந்த வயதுக்குள்ளானவர்களுக்கு கூட ப்ரியாரிட்டி தர வேண்டும் என்கின்ற வகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆலைகளில் பணிபுரிவோர், காலையில் பத்திரிகை விநியோகம் செய்பவர்கள், பால் விநியோகம் செய்பவர்கள், ஓட்டலில் இருக்கிற உணவுப் பொருட்களை வீடுகள்தோறும் சென்று தருபவர்கள், இப்படி மக்களுடன் பரந்த அளவில் தொடர்புடையவர்களுக்கு முன்னுரிமை என்கின்ற அளவில் இந்த 18 வயது முதல் 45 வயதுக்குள்ளான அந்த தடுப்பூசி அவர்களுக்காக பிரத்யேகமாக முன்னுரிமை தரப்படுகிறது. அந்த வகையில்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த முன்னுரிமை பட்டியலில் இடம் தந்து அவர்களுக்கும் அந்த தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக 12,85,060 தடுப்பூசிகள் கடந்த 3 நாட்களாக 3 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்பூசிகள் இன்னும் 2-3 நாட்களில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. அப்பொழுது இந்த வயதினருக்கான தடுப்பூசியை பொறுத்தவரை அதுவும் கூட முறையாக கோவைக்கும் அனுப்பப்படவிருக்கிறது என்பதை சமூக வலைதளங்களில் அவதூறை கிளப்பி வருகிற நண்பர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வெளிப்படை தன்மையான அரசு. இதில் நீங்கள் எந்த வகையிலும் குறை காண முடியாத ஒரு அரசு. எனவே இதில் யாரும் எல்லோருமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சொன்னார்கள், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கும் வாக்களிக்காதவர்கள் ஏன் இவருக்கு வாக்களிக்க நாம் தவறிவிட்டோம் என்று வருந்துகிற அளவுக்கும் எங்களுடைய பணி இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கொரோனா பேரிடரிலிருந்து தமிழக மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை முழு மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு கிணிய அந்த சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்களுக்கு இன்னொரு செய்தியும் கூட, இப்பொழுது நீங்கள் இந்திய அளவில் இந்த தடுப்பூசியை மத்திய அரசு எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு தந்திருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் தந்திருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை நீங்களே சொன்னாலும் கூட நன்றாக இருக்கும். குஜராத்துக்கு நீங்கள் இதுவரை தந்திருப்பது 16.4%, தமிழகத்திற்கு நீங்கள் இதுவரை தந்திருப்பது 6.3%, குஜராத்துக்கு 16.4% அளவுக்கு தடுப்பூசி தந்திருக்கிற மத்திய அரசு தமிழகத்திற்கு 6.4% மட்டுமே தந்திருக்கிறது. இதை நான் குறையாக சொல்லவில்லை. அன்பு கூர்ந்து செய்தி பரப்புபவர்கள் இதையும் சேர்த்து சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதால் இதை சொல்கிறேன். இல்லை, டெண்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருக்கு. மிக விரைவில் அந்த அந்த இதில் இந்த குளோபல் டெண்டர் இருக்கிறதால ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். இவ்வளவு நாள் இடைவெளி, பத்திரிகைகளில் விளம்பரம், இந்த மாதிரியான செய்திகள் முடிந்தவுடன் அதுக்கப்புறமா யாரெல்லாம் டெண்டரில் அப்லோட் பண்ணுவாங்க, டெண்டரில் பங்கெடுத்துக்கணுவங்க யார் L1 வர்றாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. இப்போ கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்பூட்னிக், இது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் அன்னைக்கு தேதியில் எந்த தடுப்பூசி வீரியம் உள்ளதாக இருந்தது அப்படின்ற மாதிரி WHO சொல்லுதோ அந்த தடுப்பூசிகள்லாம் கூட இதில் பங்கெடுத்துக்கலாங்கிற மாதிரி டெண்டரில் வழிமுறைகள் விதிக்கப்படுது. இல்லை, இப்போ நீங்கள் இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் 38 பேர் பாதிக்கு, நேற்றைக்கு 9 பேர் என்கின்ற தகவல் வந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 38 பேர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான மருந்துகள் பல இருந்தாலும் கூட மிக முக்கியமான மருந்து என்று ஒன்று மத்திய அரசாங்கத்தால் கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் இதுவரை 140 குப்பிகளை தமிழக அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். மருந்தை பற்றின அந்த பயம்லாம் இல்லை. இந்த
அம்பாக்ரின் வி என்ற அந்த மருந்து 140 குப்பிகளை தந்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா இந்த நோய், இந்த கருப்பு பூஞ்சை என்கின்ற அந்த நோய் எப்படி வருதுன்றத ஏற்கனவே பல மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீண்ட நாள் நீரிழிவு நோய் உடையவர்களுக்கு இது முன்னமும் கூட வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டயாலிசிஸ் நோயாளிகள், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக இல்லாதவர்களுக்கு இதுவும் கூட கடந்த காலங்களில் வந்திருக்கிறது. இப்ப இந்த கொரோனா காலம் என்பதால் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போட்டு அது போடுறதாலேயே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது முழுமையாக குறைஞ்சி போயிடும். எல்லாருக்குமா இல்லை, நீரிழிவு நோயாளிகள், சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்புள்ளவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறைந்து அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வருது. இதுக்கு மருந்தும் இருக்கு, இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு அந்த குறிப்பெடுத்து எல்லா தனியார் மருத்துவமனைகள் இருந்து வாங்கி கொடுக்கும். நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல இந்த நேர்மை தன்மை இருக்கும், உண்மை நிலை இருக்கும், வெளிப்படை தன்மை இருக்கும் இந்த ஆட்சியில. அந்த வகையில தான் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்ல அதிக கட்டணம் வசூல் பண்ணாங்கன்னு கட்டணத்தை குறைச்சி நேரத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம். 900 ரூபாய் வாங்கிட்டு இருந்தது 500 ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம். ஒரு 3 வகையில கட்டணத்தை குறைச்சிருக்கிறோம். இன்னைக்கும் கூட இப்போ ஒரு வரும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவுப்படி ஒரு பயில் ஒன்று வந்திருக்கு. இந்த இன்சூரன்ஸ் தனியார் மருத்துவமனைகள்ல எந்த அளவுக்கான அந்த தொகையை மக்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிதமான தொற்று உள்ளவர்களுக்கான சிகிச்சைங்கிற மாதிரி ஒரு 10,000, அதிகமான தொற்று உள்ளவர்களுக்கு ஒரு 15,000 ரூபாயும் மருத்துவமனைகளில் கட்டணம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த அது மட்டும் இல்லை, இந்த கொரோனாவுக்கு இன்னமும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறோம். அந்த வகையில தான் ஒரு மெடாலுங்கிற ஒரு நிறுவனம் ஒரு 4,000 நெகட்டிவ் பேஷண்ட்ஸை வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சாதகமாக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக கருதி இன்னைக்கு அதுக்கான இது வந்து உரிமத்தை இன்னைக்கு தமிழக நல்வாழ்வுத்துறை ரத்து பண்ணியிருக்கு. இந்த மாதிரி யார் பண்ணாலும் நிச்சயமா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னேன், 78 லட்சம் வந்தது, போட்டது 71 லட்சம், இருக்கிறது கையில 2 லட்சம், எல்லா இடத்துலயும் கிடைக்காது. கருப்பு பூஞ்சை சம்பந்தமா தான் இப்போ இந்த ஒரு இந்தியா முழுக்க பரவலா மத்திய அரசு கூட அதை அறிவிப்பு வெளியில சொன்னாங்க. அந்த வகையில இன்னைக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது எந்த புதிய நோயாக இருந்தாலும் அது சம்பந்தமான உண்மை தன்மைகளை கண்டறிந்து அதற்கு தேவையான மருத்துவ முறைகளையும் நாம் மேம்படுத்திக்கொள்ளும். மருத்துவ முறைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த முழு ஊரடங்களையே இதுக்கான ஒரு தளர்வு இதுக்கு மருத்துவத்துக்கு மட்டும் அறிவிக்கும். மருத்துவமனைகள் செயல்படுவதாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்படுவதாக இருந்தாலும் சரி, மருந்து உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள்னாலும் சரி, இதிலிருந்து விலக்கு பெறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தடுப்பூசி போடப்படுகிற பணி எந்த வகையிலும் பாதிக்கும். தமிழகத்துல வந்து சித்தா மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா 36 தான் மையம், அது மேலும் அதிகரிக்கப்படுமா? இல்ல, 100 இலக்கோட பயணிச்சிருக்கிறோம். 100 மையங்களை ஏற்படுத்தி 2வது அலை முற்றிலுமாக ஒழிந்து விட்டாலும் கூட 100 இடங்களில் மருத்துவ சிகிச்சை மையங்கள் அடுத்தடுத்து வேற ஏதாவது அலை வந்தாலும் அதிலிருந்து இந்த மக்களை காப்பதற்கான ஒரு கட்டமைப்பா 100 மருத்துவமனைகள் என்று திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இது முடிச்சுட்டு அடுத்து சூரப்பட்டங்கிற இடத்துக்கு போய் 37வது மருத்துவ மையத்தை, சித்த மருத்துவ மையத்தை தொடங்கி வைக்க இருக்கிறேன். சார், அந்த 7 பேர் விடுதலையில மாநில அரசுக்கே மாநில அரசுக்கே 161 சட்டப்பிரிவின்படி விடுதலை செய்யலாம் ஒரு இருக்கிறதாகவும், அது
அந்த விதி அவர் கண்டுபிடிச்ச இடத்துல வந்து நாளைக்கு மாண்பு முதலமைச்சரை சந்தித்து எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அது நடவடிக்கை.